ஹே கய்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ் இன்றைக்கி இந்த வீடியோ காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம ரோஜா செடிகள் அதிக பூக்கள் பூக்கிறதுக்காகவும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப மொட்டுக்கள் வரணும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ பதிவு பார்த்துருந்தோம் ஸோ அதை ஏதாவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு நல்ல ஃபேமஸான பூன்னு பார்க்கும்போது மல்லிகைப்பூ ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இந்த மல்லிகை செடி கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வளர்த்துட்ருப்போம் ஆனால் அந்த மல்லிகை செடியை நர்சரியிலேருந்து வந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது சின்னதாக இருக்கும் எப்பயாச்சும் சீசன் அப்போ மட்டும்தான் பூக்கள் வர மாதிரி இருக்குங்க ஆனால் அந்த பூக்களை பறிச்சதுக்கப்புறம் துளிரும் வராது செடிகளும் பெருசாகாமல் அப்படியே கிடக்கும் நம்மளும் என்னென்னவோ பண்ணி பார்ப்போம் கடைசி வரைக்கும் அதில் பூக்களை மட்டும் பார்க்கவே முடியாது சில பேர் வீட்டில் செடியை வச்சுருப்பாங்க நல்லா கொடி மாதிரி போகுதுன்ட்டு மாடி உயரத்துக்கு ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க அதிலே கடைசி வரைக்கும் பூக்களை பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்குது ஸோ இதுக்கெலாம் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக டிப்ஸு சொல்ல போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோக்களுமே உங்களோடய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்த உடனே நல்ல ஒரு ஒரு அடி ஆழத்துக்கு குழி எடுத்து அந்த மல்லிகை செடியை அதுக்குள்ளார வச்சுருங்க இப்போல்லாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்போவே மல்லிகை செடி கொடுக்குறாங்க நல்லா பெரிய பெரிய மல்லி மைசூர் மல்லி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிது இந்த செடியை இந்த மாதிரி ஒரு அடி இருக்கிற ஆழத்தில் குழியில் வச்சதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்தை நல்லா ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு அந்த செடிக்கு கொட்டி விடுங்க ஒரு ரவுண்டு பேஸின் ஃபார்ம் பண்ணோம் ஒரு செடி இருக்குன்னா பாத்தி கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி பாத்தி கட்டி டெய்லியுமே தண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா செடிகள் நல்லா வேகமாக வளர ஆரம்பிக்கும் வளர்ந்த உடனே துளிர் விட்டு எப்போ வளருதோ அந்த டைமில் அதில் மொட்டுக்கள் வருங்க கண்டிப்பாக மொட்டுக்கள் வந்த உடனே அந்த மொட்டுக்களை பறிச்சுடுவோம் அதுக்கப்புறம் அந்த செடி நம்ம கண்டுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் எப்போ மொட்டு வருதோ ஸோ அந்த டைமில் தான் அந்த செடியை போய்ட்டு கேர் பண்ணி பார்த்துப்போம் அப்படி இருக்கும்போது அந்த செடிகளை ஒரு அடி உயரத்துக்கு மட்டும் விட்டுட்டு கவாத்து செய்யணும் கவ்வாற்றுனா என்ன அப்படின்னா செடியை கட் பண்ணி விடணுங்க இது வந்து புதுசாக வச்ச செடியாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் பல காலமாக இருக்கிற செடியாக இருக்கட்டும் எல்லாமே பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடியை கட் பண்ணி விடணும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அதுக்கு அடுத்த மாதத்திலையே துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி துளிர் விட்டு வளரும் போது எப்போ மல்லிகை செடி துளிர் வருதோ அது கூடவே ஜாயின் ஆக என்ன வரும்னா முட்டுக்கள் வர ஆரம்பிக்கும் சரிங்க இந்த மொட்டுக்கள் வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஃபர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா மாட்டுச்சாணத்தோட தொழு உரத்தை கொஞ்சம் கொடுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா தேமூர் கரைசல் நம்ம வீட்டில் புளித்த மோர் இருக்கும் தயிர் இருக்கும் தயிர் இருந்தது அப்படின்னா அதை மோராக மாற்றிக்குங்க ஸோ புளித்த மோரில் தேங்காய் பால் தேங்காய் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை பால் எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு டம்ளர் இருக்குது இல்லை ஒரு லிட்டர் இருக்குது தேங்காய் பால் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு லிட்டர் மோர் எடுத்துக்குங்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி ஒரு நேரலான இடத்துல வச்சு ஒரு ஏழு நாளைக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் நல்லா குளிக்கி விட்டுகிட்டே இருங்க ஒரு நெய் ஸ்மெல் வரும் ஒரு ஏழாவது நாள் இதை எடுத்து ஒரு டம்ளர் தேமோர் கரைசலை ஒன்பது டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செடிகளுக்கும் பூ செடிகளுக்கும் கொடுக்கலாம் ஸோ இந்த ஸ்ப்ரே பண்ணுறத நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கார்டனில் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம் ரோஜா செடிகளுக்கு கொடுக்கலாம் மல்லிகை செடி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கறதுனால ஒரு சூப்பரான பயிர் ஊக்கியாக இருக்கும் அந்த பயிர் ஊக்கி உங்களோட செடிகளில் உள்ளார ஒழிஞ்சிட்ருக்க மொட்டுக்களை வெளியே கொண்டு வரும் ஸோ அப்படி கொண்டு வரும்போது அதிகமான மொட்டுக்களை உற்பத்தி செய்யும் மொட்டுக்கள் நல்லா பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மல்லிகை தோட்டத்தில் இவங்க ஃபாலோ பண்ணுற ஆர்கானிக் மெத்தட் இது தாங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா அதிகமான மொட்டுக்களை உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃப்ரூப் பண்ணிங்க இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க செடிகளுக்கு பொறுத்த வரைக்கும் பூச்செடிகளுக்கு செம்மண் கலவை கொடுங்க செம்மண் கலவை கொடுத்து கவாத்து செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னே போதும் செடிகள் நல்லா பெருசாக வளரும் நல்லா புஷ் டைப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் செடியை அப்போ தான் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் நம்ம வீட்டில் கொடியாக போகுது அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுடுவீங்க நல்லா ஹைட்டாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி யாருமே வளர விடாதீங்க எந்த ஒரு செடியுமே எப்போவுமே கட் பண்ணி விடணுங்க ஸோ கட் பண்ணி விட்டால் செடிகள் செத்து போயிடுமோ அப்படின்ட்டு யாருமே பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் நம்ம சேனலை பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு திராட்சை கவாத்து செஞ்சால் கண்டிப்பாக பூக்கள் வரும்னு சொல்லியிருப்போம் அது யாரெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காம கேலை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி நம்மளோட திராட்சை செடியில் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது கிலோ வரைக்கும் திராட்சை அறுவடை செய்ய போகிறோம் இன்னும் ஒரு மாதத்தில் அப்போ நான் சொன்ன டிப்ஸை கவ்வாற்ற செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் திராட்சை அறுவடைக்கு தயார் தான் இருக்கணும் ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் வீட்லையாச்சும் செஞ்சிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மறக்காம கேல சொல்லிவிடுங்க ஸோ இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்காக இருக்கட்டும் செடிகள் நல்லா க்ரோத் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்துடணும் நம்மளாக போய் சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதும் நம்ம போட்ட உடனே வீடியோ எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க ஸோ மறக்காமல் பண்ணிவிடுங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சேனலில் இருக்கிற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ என்னென்னா இவங்க வீடியோ போடலையே எப்போ போடுவான் அப்படின்ட்டு ஸோ நான் வீடியோ ரெகுலராகவே போட்டு தான் இருக்கேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த வீடியோ வராமல் இருக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் எல்லாமே பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்குது ஸோ பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்